வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆமை ஓடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆமை ஓடுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயின. இந்த ஆமை ஓடுகளை வைத்து வெளிநாட்டினர்கள் என்ன செய்தார்கள், அவர் எதற்காக இதை பயன்படுத்தினார்கள் என்று விரிவாக இந்த பதிவில் பார்க்கும். இதுவரைக்கும் நீங்கள் கடிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போலாம். அரேபியா மற்றும் அதனை சூழ்ந்த நாடுகள் கிரேக்கம் ரோமன் போன்ற மேற்கத்திய நாடுகளுடன் வணிகம் நமது தமிழகத்தில் கிமு 3 நூற்றாண்டிலிருந்து கிபி 6 நூற்றாண்டு வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அம்மேற்கத்திய நாடுகளின் நாணயங்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிடைக்கின்றது. ரோமானிய பேரரசின் நேரடி தமிழக வணிகம் மிகவும் சிறந்து விளங்கியதாக கிமு 1 நூற்றாண்டிலிருந்து கிபி 2 நூற்றாண்டு வரை வெளிநாட்டினர் குறிப்புகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆமை ஓடுகள் நிறைய கொள்முதல் செய்யப்பட்டதாக பெரிபுளுஸ் என்னும் செங்கடல் வணிகம் நூலில் விரிவாக காணப்படுகிறது. இதன் காலம் கிபி 80 ஆகும். பாண்டிய நாட்டின் உட்பகுதியில் நிறைய நன்னீர் ஆமை வளர்ப்பு பண்ணைகள் வைத்து உற்பத்தி பெருக்கம் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்று இந்த நூல் குறிப்பிடுகிறது. ரோமானிய பேரரசில் ஆமை ஓடுகள் ஒரு முக்கிய வணிகப் பொருட்களாக கொள்ளப்பட்டது. ஆமை ஓடுகளை பல்வகை பொருட்களாகவும் அழகுபடுத்தும் சாதனங்களாகவும் சுவர் மர வேலைகள் மற்றும் அமரும் இருக்கைகள் பிணைத்தும் ரோமானியர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த வணிகம் கிமுவில் பல பல நூற்றாண்டு தொன்மை உடையது. பெரிபுளுஸ் 56வது பத்தியில் தெரிவிப்பது ஆமை ஓடுகள் பாண்டிய மன்னனால் அவனது நாட்டில் மேலை கடற்கரையில் உள்ள நெல்சிந்தா பகோர் துறைமுகங்களிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆயின என்று குறிப்புள்ளது. ஆமை ஓட்டிற்கு கிரேக்க நாட்டிலும் மிகவும் கிராக்கி இருந்தது. இது சைமன் சூஸ்டர் கலை களஞ்சியத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. லயர் என்னும் ஒரு நரம்பிசை கருவி இசைப்பெட்டி ஒன்றுடன் இணைத்து மிக தொன்மையான காலத்தில் சுமோரியாவிலும் பயன்படுத்தப்பட்டது. இம்மேற்கத்திய ஆசிய இசைக்கருவி தொன்மையான எகிப்திலும் வாசித்து அனுபவித்த ஒன்றுதான். கிரேக்க நாட்டில் லயர் இசைக்கருவி மக்களிடத்தே தனி மதிப்பு பெற்று அந்நாட்டு மக்களால் மிகவும் விரும்பப்பட்டு அப்பல்லோ தெய்வ வழிபாட்டுக்கென்று சிறப்பாக வாசிக்கும் கருவியாகவும் அமைந்தது. இந்த அப்பல்லோ கருவியின் பிரதான மூலப்பொருளே நமது ஆமை ஓடுதான். மிக பழமையான இந்த இசைக்கருவில் இசைத்த இசையை இந்த வீடியோவின் முடிவில் 2 நிமிடம் நீங்கள் கேட்கலாம். அப்பல்லோ இசைக்கருவின் இசைப்பெட்டி மரத்தில் ஆனது. கிரேக்க நாட்டில் ஆமை ஓட்டைத்தான் உபயோகப்படுத்தினர். இவ்விசைக்கருவி நமது யாழ் போல இரு குத்து சட்டங்களின் மேலே ஒரு குறுக்கு சட்டத்திலிருந்து இழுத்து கட்டிய பல நரம்பு கம்பிகள் ஒருபுறம் மறுபுறம் மார்போடு அணைத்து கொள்ளுமாறு ஆமை ஓட்டிலான இசைப்பெட்டியுடனும் அமையும். மேலே உள்ள நரம்பு கம்பிகள் இந்த இசைப்பெட்டியில் போர்த்தியுள்ள தோளின் மேல் ஒட்டி மறு ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கும். போலியாக செய்ய நேர்ந்தாலும் இசைப்பெட்டி ஆமையோடு போலத்தான் வடிவமைக்கப்படும். நமது தமிழகத்தில் திருமுருகனை பக்தி பரவசத்துடன் தொழுவோர் இருப்பது போல் அக்காலத்தில் கிரேக்க நாட்டிலும் அப்பல்லோவை தொழுவோர் நிறைய இருந்தனர். மார்போடன் அணைத்து கொள்ளுமாறு ஆமை ஓடுகளும் சுமார் 40 சென்டிமீட்டர் நீளமுடையதாய் நிறைய தேவைப்பட்டிருக்கும். பாண்டிய மன்னன் பண்ணைகளில் இந்த அளவு வளரும் வரை வைத்திருந்து பக்குவப்படுத்தி நிறைய கிரேக்கத்திற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறான். அதுவே பாண்டியன் சங்ககால நாணயங்களிலும் ஆமை தொட்டியாக காட்டப்பட்டுள்ளது. மல்லப்பத்திரம் என்ற ஏற்றுமதி பொருளும் இந்த 56வது பத்தியில் இருமுறை சொல்லப்படுகிறது. கிரேக்கர்களின் மிக பெரிய நாவாய்களில் மிளகு பொதிகளைப் போலவே இப்பண்டமும் நிறைய கொள்முதல் செய்யப்பட்டது. இதனை இருவிதமாக பொருள் கொள்ளலாம். மல்லப்பத்திரம் மலையில் விளையும் இலைகள் என்றும் மல்லப்பத்திரம் மல்லாந்த பத்திரம் அதாவது ஆமை ஓடு என்றும் பாவிக்கலாம். இந்த மல்லப்பத்திரம்
பாண்டிய துறைமுகங்களிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆயின என்றும், இதற்காக மிகுந்த அளவு நாணயங்கள் பாண்டிய மன்னன் பெற்றான் என்றும் அந்த செங்கடல் வணிக நூலில் குறிப்புகள் காணப்படுகிறது. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள கடிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.